ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ வங்கி தங்களது வாடிக்கையாளர்களுக்கு என்று புதிதாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, இந்திய பணத்தை பார்த்திங்கன்னா டாலராக வந்து மாற்றி வச்சுக்கும் அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்க. இது வந்து இது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 5000 ரூபாய் வச்சு அவங்க வங்கி கணக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடற்படை கிழக்கு மண்டல தலைமை அதிகாரி பொறுப்பை வந்து வைஸ் அட்மிரல் அஜேந்திர பகதூர் சிங் வந்து இன்று வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அதாவது மார்ச் 3 அன்னைக்கு. இதுக்கு முன்னாடி யார் அந்த பதவியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் அட்மிரல் அதுல் குமார் ஜெயின் என்பவங்க தான் இருந்தாங்க. இந்த வைஸ் அட்மிரல் அஜேந்திர பகதூர் சிங் பார்த்திங்கன்னா 1982 தான் இந்த கடற்படையில் சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்னென்ன பதக்கம் தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 வந்து விசிஷ்ட சேவா பதக்கமும், 2016 வந்து சேவா என்ற பதக்கமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநராக வந்து திரு ஜெய்தீப் பட்நகர் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிதாக 13 திருநங்கைகளை வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தின் காவல்துறையில் காவலர் பணிக்கு வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் தான் வந்து திருநங்கைகள் வந்து காவல்துறையில் இருந்தாங்க. இப்போ தான் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் 13 திருநங்கைகள் வந்து இந்த 2019-20 எழுதிய தேர்வு மூலமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்காங்க. பீகாரில் மின்சார பேருந்துகளை தொடங்கி வச்சிருக்காரு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பூடான் நேபாள எல்லைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக வந்து சசஸ்திர சீமாப்பல் அதாவது எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க, இந்த படைப்பிரிவில் வந்து 13,000 வீரர்களுடன் புதிதாக வந்து 12 குழுக்களை வந்து நியமிப்பதற்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் புதிய இனங்களை சார்ந்த 5 புதர் தவளைகளை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தில்லி பல்கலைக்கழகம், கேரள வன ஆராய்ச்சி மையம், அமெரிக்காவின் மின்னசோழா பல்கலைக்கழகம் இங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த 5 புதர் தகவல்களை ஆராய்ச்சி மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, டெல்லியில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை அதிகரிக்கும் வகையில் திறன் கல்வியை வந்து சீராக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா டெல்லி பல்கலைக்கழக கலைக்கல்லூரி மற்றும் டெல்லி பாரம்பரிய ஆராய்ச்சி மற்றும் மேலாண்மை நிறுவனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகியவற்றெலாம் இணைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எண்ணெய் எரிவாயு சேமிப்பு குறித்து பொதுமக்களிடையே அதிக அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசுக்கு வந்து அகில இந்திய செயல்திறன் விருது வந்து கிடைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா 2020 வந்து ஒரு சக்ஷம் என்ற பெயரில் வந்து எரிபொருள் சிக்கனம் பற்றிய ஒரு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினாங்க எண்ணெய் நிறுவனங்கள். அது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து அளிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் பார்த்திங்கன்னா சஜ்ஜன் சிங் ஆர் சவான் என்பவங்களுக்கும், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் செயல் இயக்குனர் பி ஜெயதேவன் என்பவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அகில இந்திய செயல்திறன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.